அருமையான அன்பு உடன்பிறப்புகளே, பணப்பெட்டியையும் நகைப்பெட்டியையும் சொத்து பெட்டியையும் சேர்ப்பதற்காக திமுகவின் மீது அவர்கள் பாய்ந்துவிட்ட பெட்டி தான் இந்த பொய்ப்பெட்டி. நரேந்திர மோடி இந்த குத்துத்தான் குத்திக்கிட்டு இருக்காரு 6-7 வருஷமா. என் மகனுக்கு ராஜ்யசபா எம்பி பெறுவதற்காக நான் இதை ஆதரித்தேன் அப்படின்னு போட்டிருந்தா, நாங்க சொன்னது பூரா பொய்யுமா, எங்களை மன்னிச்சுக்கிறீங்கம்மா அப்படின்னு பார்த்தா கீழே ஐயா வந்துகிட்டு இருக்காரு. யாரு? அந்த உரிமையையும் துணிச்சலையும் கொடுத்த இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். மேடையில் ஒரே ஒரு சேர் தான் போட்டிருப்பாங்க, அமைச்சர்கள் பூரா இப்படியே நின்றுக்கிட்டே இருப்பாங்க. கலைஞர் விவசாயி கிடையாது, ஆனால் உழவர் சந்தைகளை நிறுவி 7000 கோடி விவசாயிகளுடைய கடன்களை ரத்து செய்தார். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சராக தேர்வாவதுதான் எங்கள் தலைவருடைய ராஜதந்திரமே ஒழிய